ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுடைய ஆச்சரியமான ரூல்ஸ்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகில் எல்லா பள்ளிகளிலும் பொதுவான ரூல்ஸ்களையே கடைபிடிக்கின்றனர். ஆனால் சைனாவில் உள்ள பள்ளிகளில் விதவிதமான ரூல்ஸ்களை அந்நாட்டு பள்ளி நிர்வாகங்கள் கடைபிடிக்கின்றனர். சைனாவில் ஹைபை டீச்சர்ஸ் ட்ரைனிங் என்ற ஒரு கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இது பொதுவாக இரவு நேரங்களில் நடைபெறும் வகுப்பு ஆகும். இங்கு ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இரவுகளில் பாத்ரூமிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இரவுகளில் மாணவ மாணவிகள் தகாத உறவுகளில் ஈடுபடாமல் இருப்பதற்காக இந்த நடைமுறையை பின்பற்றுகின்றனர். இந்த விதிமுறை இந்த கல்லூரிகளில் சேருவதற்கு முன்பாகவே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூறப்படுகிறது. அவர்களும் இதை ஒப்புக்கொள்கின்றனர். இது மிகவும் அவசர காலகட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை நிர்வாகத்திடம் செலுத்த வேண்டுமாம். பொதுவாக பள்ளிகள் கல்லூரிகள் என்றாலே எக்ஸாமுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதிலும் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவர்களை பார்த்து காப்பி அடிப்பது வழக்கம்தான். நாமும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் காப்பி அடித்திருப்போம். சைனாவில் நிலைமை வேறு. இங்கு உள்ள பள்ளிகள் இந்த விதிமுறையை பின்பற்றுகின்றனர். குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் தலையின் இரண்டு பக்கத்திலும் நியூஸ் பேப்பர் வைக்கப்படுகிறது. இந்த விதிமுறை பெரும்பாலான பள்ளிகளில் அங்கு கடைபிடிக்கப்படுகின்றன. சைனாவில் ஜியாஜி மிடில் ஸ்கூலில் ஒரு ஆச்சரியமான ரூல்ஸ் என்னவென்றால், மாணவர்கள் தினமும் காலை 6:45 முதல் 7:15 வரை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஓட வேண்டுமாம். ஏனென்றால் சைனாவில் பல பள்ளிகள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அத்லட்டிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த விதிமுறையினால் மாணவர்களுக்கு சீரான உடற்கட்டு வருவதற்காக இந்த முறையை கையாளுகின்றனர். இங்கு காலையில் ஓடுவதற்கு மாணவர்கள் தவறினால் அன்று முழுவதும் பள்ளிக்குள் அனுமதிப்பதில்லை. இந்த புகைப்படத்தை பாருங்கள். சைனாவில் தினமும் மாணவர்கள் வகுப்பையும் கேம்பஸ்களையும் சுத்தம் செய்கிறார்கள். அந்த பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் இருப்பினும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த பள்ளிகள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றனர். இப்படி தினமும் 40 ஒதுக்கப்படுகிறது. இந்த முறையினால் மாணவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள் என்று கூறுகின்றனர். பெற்றோர்களும் இதை ஒப்புக்கொள்கின்றனர். இந்த முறையை இந்தியாவில் அமல்படுத்தியிருந்தால் என் குழந்தையை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பெற்றோர்கள் போலீசிடம் புகார் தெரிவித்திருப்பார்கள். சைனாவில் ஜின்மென் சிட்டியில் எக்ஸ்பெரிமெண்டல் பிரைமரி ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. இங்கு எல்லா வருடமும் ஸ்டூடெண்ட்ஸின் மீது எக்ஸ்பெரிமெண்டல் செய்து ரிப்போர்ட் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எக்ஸ்பெரிமெண்ட் என்னவென்றால், தினமும் மாணவர்களுக்கு 3 ஐஸ்கிரீம்கள் கொடுக்கப்படுகிறது. இதை சாப்பிடுவதனால் மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். தினமும் மாணவர்கள் இதை கடைபிடிப்பதினால் அவர்களுக்கு சளி, இருமல், ஜலதோஷம் போன்றவை அதிகம் வருவதில்லையாம். சைனாவில் ஷெங்யங் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில் பைக் மற்றும் கார்களுக்கு அனுமதி கிடையாது. சைக்கிள் தான் மாணவர்களின் பிரதான வாகனமாக இருக்கிறது. ஏனென்றால் சைனாவில் மோட்டார் சைக்கிள்களினால் ஏற்படும் பொல்யூஷன், சைனாவில் பொல்யூஷன் உச்சத்தில் உள்ளது. அதை குறைக்க பள்ளி நிர்வாகங்கள் இதை கடைபிடிக்கின்றனர். பொதுவாக ஏர்போர்ட்டுகளிலும் மால்களிலும் பரிசோதனை செய்வது போல சைனாவிலும் சில கல்லூரிகளில் அனைத்து மாணவர்களையும் பரிசோதனை செய்த பின்னரே கல்லூரிக்குள் அனுமதிக்கின்றனர். மாணவர்கள் கல்லூரிகளில் சிகரெட், கத்தி மற்றும் போதை மருந்து பொருட்கள் மாணவர்கள் கொண்டு வருவதை தடுக்க இந்த பரிசோதனை நடத்தப்படுகிறது. சைனாவில் பள்ளிகளில் ஹேர் ஸ்டைலிலும் விதிமுறை இருக்கிறது. ஆண்கள் கட்டாயம் ஃப்ளாக் ஹேர் ஸ்டைலிலும், பெண்கள் கட்டாயம் ரப்பர் பேண்டிட்டு ஸ்போர்ட்ஸ் ஹேர் ஸ்டைலிலும் இருக்க வேண்டுமாம். இங்கு விதவிதமான ஹேர் ஸ்டைல் மற்றும் கலர் ஹேர் ஸ்டைலுடன் பள்ளிக்குள் வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது. சைனாவில் பல பள்ளிகளில் குழந்தைகளின் கண் பார்வை திறன் அதிகப்படுத்தவும் திட்டப்பார்வை வராமல் பாதுகாக்கவும் மேசையின் மீது கிடைமட்டமாக கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகளின் பார்வை திறன் மேம்படுவதுடன் கண்களுக்கு சிறப்பான பயிற்சியும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், TMM TV தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.